பழங்குடி மக்களின் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் தமிழகம் தன்னிறைவு பெற்றுள்ளதாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் பழங்குடி மக்களின் கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகையில் 1.10% பேர் பழங்குடி மக்கள் என தெரிவித்தார். தமிழகத்தில் 36 வகையான பழங்குடி மக்கள் வசிப்பதாகவும், அவர்களின் பொருளாதார மேம்பாடு கல்விக்கான சீர்மிகு செயல்களை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ராஜலட்சுமி கூறினார். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும், பழங்குடியினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மக்களுக்காக அரசு உண்டு உறைவிடப்பள்ளி, ஏகலைவா மாதிரி உறைவிடப்பள்ளி விடுதிகள் என்று மிக சிறப்பாக உருவாக்கி அவை சிறப்புடன் செல்வதற்கு இவ்வரசு உதவி வருகிறது. அதே சமயத்தில் பள்ளி மற்றும் விடுதிகளின் சீர்மிகு செயல்களை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பள்ளி மற்றும் விடுதிகளுக்கு இது உதவிகள் வழங்கி வலியோர் எளியோர் என்கின்ற நிலையை உடைத்தறிந்து எல்லாரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம் என்பதை உணர்த்தி பழங்குடியின மக்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை இந்த மண்ணுக்கு நிரூபித்த பெருமை அம்மாவின் அரசே சாரும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.